யார் யாரெல்லாம் டெய்லி பேசிஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக வந்து அவங்களோட மைண்டில் இந்த கொஸ்டின் வந்து நான் இருக்கும். என்ன அப்படின்னா, மேபி அவங்க வந்து மார்னிங்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க வந்து நான் ஈவினிங்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்னிங்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, ஈவினிங்கில் வந்து பண்ணால் அந்தளவுக்கு வந்து நான் நல்லது வந்து கிடையாது. இதுவே சிலர் வந்து சொல்லுவாங்க ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது, மார்னிங்லாம் வந்து நான் அந்தளவுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனாலே நிறைய பீப்புள் வந்து கன்ஃபியூஸ்டாக வந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி கன்ஃபியூஷனில் வந்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட எஃபெக்டிவ் ஆனது அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் வந்து உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த மாதிரியான டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் பெஸ்ட் அப்படின்றத வந்து விட்டுட்டு, எப்போ பண்ணால் எஃபெக்டிவாக வந்து இருக்கும், என்னென்ன விஷயங்களுக்கு எப்பப்போ பண்ணால் எஃபெக்டிவாக வந்து இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக வந்துருக்கும். மார்னிங் வந்து யார் யாரெல்லாம் எம்டி ஸ்டொமக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ நார்மலாகவே அவங்களோட பாடியில் வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து நல்லாவே வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் ஈவன் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்துனா மார்னிங் டைமில் ஹையாக வந்து இருக்கும் அப்படின்றத ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து மார்னிங் டைமில் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுறாங்களோ அவங்களால வந்து என்னென்னா ஈஸியாக வந்து வெயிட்டை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனில் வந்து இருக்காங்களோ அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக தான் வந்துருப்பாங்க. நான் கூட வந்து என்னென்னா மார்னிங் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு சைடு வந்து பார்க்கும்போது கரெக்டாக தான் வந்து என்னென்னா இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னாலும் குயிக்காகவும் ஷார்ப்பாகவும் வந்து என்னென்னா மேக் பண்ண முடியும் என்ன மாதிரியே. இன்னொரு சைடு யார் யாரெல்லாம் வந்து ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களால வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை ஃபுல்லாக வந்து என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது கொடுக்க முடியும். இதுவே வந்து மார்னிங் டைமில் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது. நானுமே வந்து என்னோட அனுபவத்தில் வந்து என்னென்னா பார்த்துருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் எல்லாமே வந்துன்னா நம்மளால் வந்து காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைமில் வந்து நம்ம எக்ஸசைஸ் செஷன் வந்து லாங் ஹார்ஸ் வந்து பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. இதுவே வந்து ஈவினிங்காக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா போதுமான அளவுக்கு வந்து நம்ம ஃபியூவல் வந்துனா டேயில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ சஃபிஷியண்ட்டாக வந்து என்னென்னா அவங்களால வந்து அந்த டே வந்து என்னென்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மார்னிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தூங்குறத விட நல்லாவே வந்து என்னென்னா தூக்கம் வரும். இதை லைவாக வந்து நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது வெயிட் கெயின் பண்ணும்போது நான் ஈவினிங் டைமில் தான் வந்து என்னென்னா எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு வந்து தூங்கினேன் அப்படின்னா இப்போ தான் படுத்த மாதிரி வந்துருக்கும், நான் காலைல பார்த்தோன்னா அதுக்குள்ளே வந்து விடிஞ்சிருக்கும். ஸோ தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஸ்லீப்பாக நல்லா வந்து நல்லா தூக்கம் வரும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக வந்து இருந்தது அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வந்து வேணும், எந்த டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன்ஸ் இருந்து அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து இங்கே மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட மிஷன் வந்து 20-30 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.